வாயிலிருந்து கிருபை பொருந்திய வார்த்தைகள் வந்தது அப்படின்னு வசனம் போட்டு அவர் பேசும்போது அப்படி இருந்ததான். அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்ததா வேதத்துல போட்டிருக்கு, அவர் அப்பத்தை பிட்கையிலே அவர் கர்த்த என்பதை அறிந்து. அப்போ அவருடைய வார்த்தைகள் அப்ப வந்து நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களான்னு கேக்குறாரு ஆண்டவர் வந்து தன்னுடைய சீஷர்கள். நிறைய பேர் போறாங்க, ரொம்ப கடினமான உபதேசம், யார் இத வந்து பின்பற்றுவான். அப்போ இந்த 12 பேரை பார்த்து நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களான்னு சொல்லும் போது அப்ப பேதுரு சொல்லுகிறான், ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு. அதுதான் நான் வந்து அடிக்கடி சொல்றேன், அது தமிழ்ல மட்டும்தான் வந்து இந்த ஜீவ வார்த்தைகளுக்கு சரியான ஒரு விளக்கம் இருக்கிறது. எனக்கு எபிரேய மொழியிலே அது எப்படி விளக்கி வைக்கிறார்கள் தெரியல, ஆங்கிலத்தில நிச்சயமா இல்லை. மனிதர்களை கட்டுகிறது கிருபையுள்ள வார்த்தைகள், வேதனையாய் உண்மையாய் பேசப்படும் காரியங்கள் கூட தவறான நோக்கத்திலே சொல்லப்படுவதனாலே மனிதர்களை கொன்று போடுகிறது. எப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து நம்ம பேசுறோம், நாம் எலிபாஸ் மாதிரி பேசுகிறோமா, ஆனால் அந்த ஆண்டவராகிய இயேசு மாதிரி பேசுகிறோமா? எல்லாரும் கல்லை எடுத்துட்டு வந்து வந்து சொன்னாங்க இவரை வந்து நீ இங்க கல்லால எறினோம் அப்படின்னு சொல்லி மோசே சொல்லி இருக்கிறார், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணாம் அவள். அப்போ ஆண்டவரிடத்திலே அப்ப உண்மையாது உண்மையிலேயே வசனம் அப்படி இருக்கா, அந்த பெண்ணை வந்து கல்லால் எறிந்து ஆமா மோசே சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் வந்து சரி உண்மை அதுதான் உண்மைதானுங்க, சரிங்க நான் என்னால என்ன பண்ண முடியுமா, அது உண்மைய சொல்றாங்க சத்தியம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் சொல்லல, அவர் வந்து அவங்களுடைய ஆட்டிடியூடை அறிந்து அவர்களுடைய தவறான நோக்கத்தை தவறான நோக்கத்திற்காக அந்த வசனங்களை அவர்கள் பிரயோஜனப்படுத்துகிறார்கள் என்பதை அறிந்து அவங்களை பார்த்து சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவர்கள் முதல் கல்லேறிங்க அப்படின்னு சொன்னார். அதனால அவள் செய்தது தவ சரின்னு அர்த்தம் கிடையாது, அவங்களுடைய ஆட்டிடியூடு தப்பு. அதுக்கப்புறம் வந்து அவளை அவர் எச்சரித்து நானும் உன்னை தீர்க்கிறதில்லை போ இனி பாவம் செய்யாதே என்று அனுப்புகிறார். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம், உங்களுடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. கர்த்தர் ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, நாம் யோபுவுடைய வாழ்க்கையிலே திவ்ய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோபு அவனுடைய வாழ்க்கையிலே திவ்யங்கள் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் மிகுந்த சோகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் அவன் வாழ்க்கையை நாம் காணும்போது தொடங்குகிறது. அவனுடைய வாழ்க்கையில வேதனைகள் அந்த வேதனையின் மத்தியிலே அவன் இருக்கும் போது அவன் மனைவி வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவது மாதிரி அவனை ரொம்ப மோசமாய் நடத்துகிறாள். அதற்கு பிறகு அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் இன்னும் பயங்கரமான வார்த்தைகளை நாள் அவனுக்கு அவனை கொன்று கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சரியான வார்த்தைகள், ஆயுதங்களை நாவுகளில் வைத்து கொண்டு எல்லோரும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அதனால எல்லாம் உலகம் ஃபுல்லா இந்த நாவு நெருப்பு தான், வாழ்க்கை சக்கரத்தை பொசுக்கி விடும் நாவு, தீயினால் சுட்ட புண் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டப்படும், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாவின் சவுக்குக்கும் நாவின் உக்கிரகத்துக்கும் மனிதர்கள் எந்த விதத்திலும் மற்றவர்களை துன்பப்படுத்தக்கூடாது என்று சொல்லி யாரும் நினைப்பதில்லை. நாவை வந்து ரொம்ப தாராளமாய் உபயோகப்படுத்துகிறார்கள் மற்றவர்களை வேதனைப்படுத்துவதில்,
மற்றவர்களை வீழ்த்துவதில், மற்றவர்களை வந்து அவங்கள வந்து எண்டேற முடியாமல் புதைகுழியிலே தள்ளி அவர்களை மாலை செய்வதிலே மனிதர்கள் எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த நாவின் சவுக்கு எவ்வளவு பயங்கரம், அது எந்த மாதிரி வாழ்க்கைகளை, மனிதருடைய வாழ்க்கைகளை வந்து பாழாக்கி கொண்டிருக்கிறது, இதெல்லாம் யாரும் வந்து அவ்வளவு ஜாக்கிரதையாய் அதை உபயோகப்படுத்துவதில்லை. யோபுவுக்கு ஏன் நாவின் சவுக்குகள் அதிகமாயிருக்கிறது? மனிதர்கள் வந்து இவ்வளவு வேதனையான ஒரு நாள்ல கூட ஏன் வந்து அவனுக்கு நாவின் சவுக்கு அதிகமா இருக்கு? ஏன் வந்து எல்லாரும் கையில கத்திகளோடு வருகிறார்கள், சவுக்குகளோடு வருகிறார்கள் என்று சொன்னால், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஆதாரமாக யோபுவுடைய புத்தகம் 5:1-27 இருவர் வாசிப்போம். யோபுவின் புத்தகம் 5:1-27. இப்போது கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? கோபம் நிர்போதனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். நிர்மூடன் ஒருவன் வேறுன்றுகிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன். அவன் பிள்ளைகள் இரட்சிப்புக்கு தூரமாகி தப்பு விப்பாரில்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். பசித்தவன் அவன் விளைச்சலை முட்செடிகளுக்குள்ளுமிருந்து பறித்து தின்றான். பரிகாரன் அவன் ஆஸ்தியை விழுங்கினான். தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதுமில்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அவர் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி வெளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையில் இரவில் நடக்கிறது போல தடவி திரிகிறார்கள். ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விளக்கி ரட்சிக்கிறார். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு. தீமையானது தன் வாயை மூடும். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லத்தை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. 6 இக்கட்டுகளுக்கு உண்மை நீங்களாக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உண்மை தொடாது. பஞ்ச காலத்திலே அவர் உண்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விளக்கி மீட்பார். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும். வெளியின் மிருகங்களோடும் உம்முடைய சமாதானமாக இருக்கும். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேர்கிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேர்வீர். இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான், காரியம் இப்படி இருக்கிறது, இதை நீர் கேட்டு உமக்கு நன்மை உண்டாக அறிந்து கொள்ளும் என்றான். இதுல நீங்க பார்த்தீர்கள் என்றால், இவங்க என்ன சொல்ல வராங்க? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான். அந்த வசனங்கள் எல்லாமே உண்மைதான். ஆனால் உண்மையை அவர்கள் எதனால், இவர் வந்து இந்த தேமானியாகிய எலிப்பா சொல்லுகிறார், இதுதான் ரொம்ப முக்கியம், எதற்காக சொல்லுகிறார், இதனுடைய நோக்கம் என்ன?
இந்த நேரத்துல இந்த சத்தியத்தை அவர் பேச வேண்டுமா, இத வந்து நம்ம கேட்கணும். அதாவது எந்த நேரத்தில் எந்த காரியத்தை சொல்லும் போது சொல்லும் காரியம் தேவையில்லாமல் சொல்லும் காரியம் அது பாவமாய் மாறிவிடும். இதற்கு வந்து இது சரியான உதாரணம். அவர் வந்து சுற்றி வளைத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இன்னைக்கு சொன்ன நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பித்தேன், நாவின் சவுக்குன்னு சொன்னேன், தீமையான வார்த்தைகள் என்று சொன்னேன். இதுதான் அவர் முழுக்க முழுக்க வர்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, பாவம் செய்யாத மனிதர்கள், தேவனுக்கு பிரியமான மனிதர்கள் நாவின் சவுக்குக்கு மறைக்கப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் எல்லாரும் சவுக்கோடு இப்ப வந்திருக்கிறோம், உன் மனைவியும் சவுக்கோடு வந்திருந்தால் இதற்கு என்ன காரணம்னா, தேவன் உம்மை கைவிட்டு விட்டார். உம்மை கைவிட்டு விட்டார்னா நம்முடைய பாவம் கடவுளுக்கும் உமக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பிளவை உண்டு பண்ணியது. அதனால வந்து நீ மேலே இருந்த அந்த நிழல், கடவுளுடைய நிழல் விலகி போய்விட்டது. அந்த நிழல் விலகினதுனால என்ன மாதிரி மனிதர்கள் உம்மை நோக்கி நாவின் சவுக்கோடு வருவதற்கு அவர் அனுமதித்திருக்கார், இதுதான் சொல்ற வராங்க. நீதிமான்கள் நாவின் சவுக்கு மறைக்கப்படுவார்கள், ஆனால் நாங்கள்லாம் உன்னை வந்து துன்புறுத்துகிறோம். இப்போ உன் மனைவி உன்னை துன்புறுத்துகிறார், யாரும் வந்து மறைக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒண்ணு அவர் இல்லை அவர் இருக்கிறார், நீர் அவருக்கு விரோதமா இவ்வளவு பாவம் செய்ததினாலே, அவர் உம்மீது கோபம் கொண்டதினாலே எங்கள் எல்லாம் வந்து உண்மை திட்டுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். இதுதான் அவர் சொல்ல வர்றார். நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாயிலிருந்து கிருபை பொருந்திய வார்த்தைகள் வந்தது அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. அவர் பேசும்போது அப்படி இருந்ததுதான் அவருடைய பாடி லாங்குவேஜ், எப்படி இருந்ததுதான் வேதத்துல போட்டிருக்கு, அவர் அப்பத்தை பிற்கையிலே அவர் கர்த்த என்பதை அறிந்து. நம்ம வந்து சில சமயம் நம்ம தாயார் இடத்துல சாப்பிட உட்காரும் போது அவர்கள் பரிமாறும் போது அந்த அன்பு வெளிப்படும், தழும்பி வெளிப்படும். உங்கள் எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. அந்த அன்பு அது வந்து அந்த பாடி லாங்குவேஜ்ல அவ்வளோ ஒரு வாடிங்கா இருக்கும். சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், எங்க அம்மா கையில சாப்பிட்டா என்னுடைய வியாதியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அந்த அன்பின் தாக்கம், ஆண்டவர் வந்து அவருடைய நிற்பது, அவர் நடப்பது, அவர் பேசுவது, அவர் பார்ப்பது, அவருடைய வார்த்தைகள் எல்லாமே அவர் அன்பின் வடிவாக இருந்ததினாலே, அந்த அன்பை அவர் உணர்த்தி கொண்டே இருந்ததினாலே மனிதர்கள் வந்து அந்த அன்பின் தாக்கத்தை பார்த்து பயந்து நடுங்கினார்கள், மண்டியிட்டார்கள், வேதனைப்பட்டு அப்பா எங்களை விட்டு அகன்று போங்க பாவியான மனிதர்கள், இந்த அன்பின் தாக்கத்திற்கு நாங்கள் தயாராகவும் இல்லை, நாங்கள் தகுதியானவர்களும் இல்லை என்று அலறினார்கள். அந்த மாதிரி இருந்தது. அவர் அற்பத்தை பிற்கையிலே அவர் கர்த்தர் என்று அறிந்து கொண்டார்கள் என்று வசனம் போட்டிருக்கு. அப்போ அவருடைய வார்த்தைகள், அப்ப வந்து நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களான்னு கேட்கிறார் ஆண்டவர் வந்து தன்னுடைய சீஷர்களை. நிறைய பேர் போறாங்க, ரொம்ப கடினமான உபதேசம், யார் இத வந்து பின்பற்றுவாங்க? அப்போ இந்த 12 பேரை பார்த்து நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களான்னு சொல்லும் போது அப்ப பேதுரு சொல்லுகிறான், ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு. அதுதான் நான் வந்து அடிக்கடி சொல்றேன், அது தமிழ்ல மட்டும்தான் வந்து இந்த ஜீவ வார்த்தைகளுக்கு சரியான ஒரு விளக்கம் இருக்கிறது. எனக்கு எபிரேய மொழியிலே அது எப்படி விளக்கி வைக்கிறார்கள் தெரியல, ஆங்கிலத்திலே நிச்சயமா இல்லை. வாய்மை அப்படின்ற வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அடிக்கடி. உண்மை வாய்மை என்று இரு வகை வார்த்தைகள் உண்டு. இந்த உண்மை என்பது எதிர் விளைவுகளை பற்றி, அந்த உண்மைன்னு சொல்றது வந்து அவங்க வந்து தவறான நேரத்தில் தவறான காரியத்தை சொல்லி மற்றவர்களை மாட்டி விடுவது, மற்றவர்களை துன்பப்படுத்துவது, மற்றவர்களை வேதனைக்குள் கொண்டு வருவது, இது உண்மையதானே சொன்னோம், நாங்க உண்மையதானே சொன்னோம் அப்படின்லாம் சொல்லி தப்பிக்கிறவங்க இருக்கிறாங்க. தவறான நேரத்தில், அதாவது ரொம்ப பயங்கரமான கேன்சர் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்,
அவங்கள வந்து நம்ம வந்து கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார், எத்தனையோ பேர் சுகம் தந்திருக்கிறார், உங்களைதான் நாங்க சுகத்துக்காக நாங்க ஜெபித்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ஆறுதலான வார்த்தைகளை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருவர் வந்து பாவத்துக்காக மனம் திரும்புங்க, இந்த பாவம் தான் மனிதர்களுக்கு வியாதிகளை கொண்டு வருகிறது, இப்படி எல்லாம் சொல்லி அந்த மெசேஜ்ல வந்து விடுறாங்க. அவங்க அதை வந்து உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும் அந்த நோயாளிகளுக்காக அந்த மாதிரி எழுதுறாங்க, அவங்க டெக்ஸ்ட் அனுப்புறாங்க. அப்போ நான் அவர்களிடத்துல நான் கேட்டேன், ஏங்க இந்த நேரத்துல அவங்க வந்து இப்போவா அப்போவான்னு இருக்கிறாங்க, நாங்க எல்லாரும் ஜெபித்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை வந்து இன்னும் நிறைய நாட்கள் அவங்க வாழணும், அவங்க பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம், இந்த நேரத்துல இந்த மாதிரி வந்த புண்ணிலை இப்படி வேலை பாய்ச்சுகிறீர்களேன்னா அதுக்கு அவருக்கு கோபம் கொண்டு மறுபடியும் எல்லாருக்கும் காமன் டெக்ஸ்ட் அவர் எனக்கு அனுப்புகிறார். என்ன சொல்கிறார் என்றால், நான் உண்மையை சொன்னேன், நான் தேவனுடைய வார்த்தைகளை சொன்னேன். தேவனுடைய இதெல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் நிறைய வந்து கடவுளுடைய வார்த்தையிலிருந்து அவங்க எடுக்கிறாங்க. எலிப்பாஸ் அதுல இருந்துதான் அவர் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு, அவருக்கு என்ன தெரியும் இதெல்லாம். ஆனால் எந்த நேரத்துல உண்மையை சொல்லும் போது கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தையாய் அது மாறிவிடுகிறது என்பது இதுக்கு வந்து ரொம்ப சரியான விளக்கம். தவறான நேரத்துல தவறான உண்மைகளை சொல்லுவது மனிதர்களை காயப்படுத்துகிறது, மரணத்துக்கு கிட்ட கொண்டு போற அளவுக்கு காயப்படுத்துகிறது. இந்த மாதிரி பேசினதுனால எத்தனையோ பேர் வந்து தற்கொலைக்கு தூண்டும் வழியாய் இந்த மாதிரி பேசுவதை மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி வார்த்தையினால கொன்று போட்டு விடுவார்கள். எது வந்து ரொம்ப அதிகமாய் வேதனைப்படுத்துமோ அந்த வார்த்தைகளை எடுத்து வச்சு வேதனைப்படுத்துவார்கள். இவங்க இந்த மாதிரி இவரு சொல்றாரு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகள் அப்படி இல்லையா? அப்படிதான் பேதுரு சொல்றான், உம்முடைய வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள், வாழ்விக்கும் வார்த்தைகள். அதான் வாய்மை என்பது பிறனுடைய எந்த உயிருக்கும் தீமை இல்லாத சொல், அதுதான் வாய்மை. தீமை செய்யாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில சமயம் உண்மை பேசும்போது தீமை செய்யும் இன்டென்ஷனோடு அந்த உண்மையை பேசுகிறார்கள். கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்பாக மதமாற்ற தடை சட்ட மசோதா இருந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்போ அந்த சட்டம் என்ன சொல்லுவது என்றால், இயேசு கிறிஸ்துவை பற்றி யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படி ஏன்னா கேட்பவர்கள் என்ன செய்யலாம், அரசாங்கத்துல போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், குற்றச்சாட்டுகள் சொல்லலாம். அப்படி சொன்னா பெயில் இல்லாமல் எந்த மனிதர்கள் அவருடைய சத்தியத்தை சொல்லுகிறார்களோ அவர்களை எடுத்து ஜெயில போட்டுருவாங்க. இந்த சட்டம் ஏற்றும் போதே அந்த நாட்டிலேயே முதலமைச்சராக இருந்தவர்கள், அரசியலுக்காக நான் இதை செய்கிறேன், ஆனால் யாரும் இதுல கைது பண்ணப்படவும் கூடாது, யாரும் இதைக்கு வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் வந்து அவங்க செஞ்சாங்க. எல்லாருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. சும்மா சட்டம் என்று இருக்கும் அவ்வளவுதான், ஏனென்றால் இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து வேண்டாதவர்கள், இந்த கடவுளுடைய பிள்ளைகளுக்கு வேண்டாதவர்கள், ரொம்ப நெருக்கமாக இருப்பவர்கள் கூட இவங்க இப்படியெல்லாம் பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை இவங்க மற்றவர்களுக்கு சொல்றாங்க, அதனால நிறைய பேர் அவங்க மதம் மாறுகிறார்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்கள் அழிய வேண்டும் என்பதிலே ரொம்ப விருப்பமாயிருந்த மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். நான் வந்து இமேஜினேஷன்லாம் இதை சொல்லலை. ஏன் செஞ்சாங்க? அவர்களிடத்துல போய் கேட்டா அவங்க இப்படி கூட சொல்லுவாங்க, நாங்கள் உண்மையதானே சொன்னோம், அவங்க அப்படியெல்லாம் செய்யறாங்க, அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிறதல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எதற்காக அந்த உண்மையை சொன்னாங்கன்னா, அவங்க வந்து இந்த உலகத்துல வந்து சட்டத்தை எல்லாரும் பிரயோஜனப்படுத்த வேண்டும் அப்படின்றது நல்ல எண்ணத்தில எல்லாம் அவங்க சொல்லல, அவங்க கெடுக்கவும் அழிக்கவும் கொல்லவும் அழித்து போடவும் தங்களுடைய வார்த்தைகளை தங்களுடைய அந்த சொற்களை எழுதுவதோ பேசுவதோ என்னவோ இமெயில கூட ஹராஸ் பண்றவங்க இருக்காங்க, இமெயில காட்டி கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கம்ப்ளைண்ட்ல காட்டி கொடுக்கறவங்க இருக்காங்க.
இப்படித்தான் யோபுவுடைய நண்பர்களும் இருக்கிறார்கள். உண்மை என்று அவர்கள் சொல்வது பாவமாய் மாறிவிடுகிறது. தவறான நேரத்திலே, தவறான, நான் வந்து சிறு பையனா இருக்கும் போது பயங்கர வறட்சி, முதல் முறையா அந்த காலத்துல எல்லாம் வந்து இவ்வளவு மோசமான வறட்சி. இப்போ வறட்சி என்பது பழக்கமாகிவிட்டது, குடிநீர் தட்டுப்பாட்டு பழக்கமாகிவிட்டது. நான் சிறுவனாய் இருக்கும் போது நிறைய கிணறுகள் இருக்கும், நிறைய குளங்கள் இருந்தது தமிழ், இது சென்னையில. நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய நீர் குளங்களை பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மூடிட்டாங்க, இப்ப தண்ணீர் பிடிப்பு இடமே கிடையாது. தண்ணீர் வந்த உடனே அது வழிந்து கடலுக்கு போய் விடுகிறது. அந்த காலத்துல அப்படி கிடையாது, நிறைய நீர் குளங்கள் இருக்கும். செங்கல்பட்டு மாவட்டத்துல அங்கங்க அங்கங்க குளங்கள் இருக்கும். எல்லாத்தையும் இப்போ நிரவி வீடுகளை கட்டி விட்டதுனாலே இப்போ பயங்கரமான தண்ணி பஞ்சம் ஒவ்வொரு வருடமும் வருகிறது. இந்த தண்ணீர் பஞ்சத்திலே வந்து அவ்வளவு கஷ்டமாய் அந்த தண்ணீர் பஞ்சத்துல இருக்கும்போது இந்த தண்ணீரை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறார்கள், இந்த தண்ணீரை வந்து சரியா உபயோகப்படுத்துகிறார்களா, இல்லை தேவையில்லாமல் செலவழித்து விட்டு மற்றவர்கள் இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாம் வந்து தேவையில்லாம கெடுத்து குட்டிச்சவராக்கி பஞ்சத்தை வர வைக்கிறாங்களா. வார்த்தைகளும் அப்படித்தான், தேவையில்லாமல் நம்ம வந்து பிரயோஜனப்படுத்தும் போது அது என்ன செய்கிறது, நம்ம வந்து நமக்கு உண்மைதான் நம்ம நம்ம இடத்துல அவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கு, அதை நம்ம எப்படி வேணா உபயோகப்படுத்தலாம். ஆனா அந்த ரிசோர்சஸ் எல்லாருக்கும் தேவையானதுதான். அந்த எல்லாருக்கும் தேவையான அந்த ரிசோர்சஸை வந்து நாம தேவையில்லாமல் வீணடிப்பதினாலே மற்றவர்களுக்கு துன்பத்தை வரவழைப்பதிலே காரணமாய் மாறிவிடுகிறோம். இதே மாதிரி பயங்கரமான வறட்சி நடந்து கொண்டிருக்கும் போது ஜனங்கள் வந்து மழை இல்லாமல் பஞ்சத்திலே, தண்ணீர் பஞ்சத்திலே வாடிக்கொண்டிருக்கும் போது ஒருவர் என்ன செய்தார், மனம் திரும்பு மழை தருவார் இயேசு என்று சொல்லி எல்லா இடத்திலும் போஸ்டர் அடித்து ஒட்டி கொண்டிருந்தார். நிறைய பணத்தை செலவு பண்ணி அவர் இப்படி செய்திருந்தால் ஒருவேளை தேவனை வந்து அவர் அறிவிச்சிருக்கலாம். அவர் அதுல செலவு பண்ண பணத்துல வந்து எடுத்து நிறைய பேருக்கு வந்து நீர் கொடுக்கும்படியாய் அவர் வந்து ஏதாவது இலவச நீர் ஏழை எளிய ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்தினுடைய நண்பின் பேரிலே அவர் அந்த நீரை கொடுத்திருந்தால் ஒருவேளை நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக் கொண்டிருப்பார்கள். ஆனா அவருக்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, உண்மை நான் உண்மையைதானே சொன்னேன், சத்தியத்தை அல்லவா சொன்னேன், உண்மையிலேயே ஜனங்கள் வந்து வேதத்துல போட்டிருக்கு அவங்க வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பண்ணா தேவன் மனதிறங்கி மடியை தருவார் என்று வேதம் போட்டிருக்கு, அந்த வேதத்தை தானே நான் சொன்னேன் அப்படின்னுட்டு ஆர்கியூ பண்றவங்க அந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க. ஆனா இவர்களுடைய நோக்கம் என்ன, எந்த ஒரு காரியமும் அது கடவுளுக்கு பிரியமாய் காரியமா கடவுளுக்கு பிரியமில்லாத காரியமா என்பதை எது தீர்மானிக்கிறது என்றால் அந்த நோக்கம்தான். தவறான நோக்கத்தோடு உண்மையை சொல்லுவது கடவுளுக்கு பிரியமில்லா, எவ்வளவு பயங்கரமா ஆண்டவருக்கு இவர்கள் மீது கோபம் வருகிறது என்று பின்பாக பார்க்க போறோம். பேசுவதெல்லாம், உண்மை பேசுவதெல்லாம் கடவுளுக்கு பிரியமான உண்மைகளாய் வருவதில்லை. வாய்மை பேச கற்றுக்கொள்ள வேண்டும், தீமை செய்யக்கூடாது. அதை பாக்குறவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க, உன்னுடைய பாவத்தினால்தான் இப்ப வந்து மழை இல்லாம லோலோலோன்னு அலையறீங்க, பணக்காரர்களாகி எங்களுக்கு வந்து நீர் வந்து வீட்டுல வந்து விழுது எங்க டேங்க்ல, காரணம் எங்களிடத்திலே பாவம் இல்லை உன்னிடத்திலே பாவம் இருக்கிறது, அதனாலதான் தண்ணீர் கூடத்திலே வச்சுட்டு லோலோலோன்னு அலையறீங்க, இப்படி சொன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. மழை இல்லாம ஜனங்கள் வந்து தண்ணீருக்காக அலைகிறது வந்து யார் அலையறா, ஏழை எளிய ஜனங்கள் அலையிறாங்க. பணக்காரர்களுக்கு வந்து அவங்களுக்கு எங்கேயாவது போய் அவங்க கொடுக்குற காசை எடுத்து நல்ல நீச்சல் குளத்துல நீந்துற அளவிற்கு அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து ரிசோர்சஸ் இருக்கு. அப்போ வந்து கடவுள் வந்து பணக்காரர்கள் பாவம் இல்லாதவர்கள்னு அர்த்தமா, ஏழை ஜனங்கள் தான் பாவம் உள்ளவர்கள் என்று அர்த்தம், அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது சோதனைகள் நடக்கிறது, வேதனைகள் நிகழ்கிறது, அது நிகழ்கிறது, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும்லாம் அர்த்தம் கிடையாது.
அது நமக்கு என்ன தெரியும் ஏன் அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டேன். தோல்விகளும் வேதனைகளும் பொறாமையின் விளைவுகளும் நமக்கு நடப்பது நாம் ஏதோ தவறு செய்கிறதுனால நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஏதோ நமக்கு தெரியாத நமக்கு புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் நமக்கு பின்புலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது, அதனால அது நடக்கலாம், இதனாலதான் இது நடந்தது அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. தேவனே அப்படி சொல்லல, அப்பயே நம்ம மனுஷங்க ஏன் இந்த மாதிரிலாம் வந்து மற்றவர்களை வேதனைக்கு உட்படுத்தணும் சொல்லுங்க. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் எதை சொல்லுவது, ஏன்னா நம்ம சொல்றத வந்து அதை வந்து மற்றவர்கள் பிரயோஜனப்படுத்துவார்கள். எதற்காக யோபுவை பார்த்து இப்படி வந்து பண்றாங்கன்னா, யோபு வேற யாருக்காவது இத மாதிரி செய்வாங்களாம், செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? மத்த யாருக்கும் வந்து தேவனுடைய அன்பு அவர்களுடைய இதயத்துல இல்லை, அது பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. தேவனுடைய அன்பு ஆண்டவரை நேசிக்கும் இதயங்கள் தான் டார்கெட் ஆகுது. அதனால வேதனைகள் அதிகமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தேவனை நேசிக்கும் இது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சில பேருடைய வாழ்க்கையிலே தேவ அன்பு அவர்களுக்கு அதிகமா இருப்பதனால அவங்க டார்கெட் ஆகிறாங்க. மனிதர்கள் வந்து அதை பார்த்து பொறாமைப்படுறாங்க. என்னுடைய உறவினர் ஒருவர் என்னை பார்த்து இப்படி ஒரு தடவை சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்றால், அவர் சொன்னது ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வையா இருந்தது. அவர் என்ன சொன்னார் என்றால், நீ நீ கடவுளுக்காக ஊழியம் நீ செய்கிறது கொடுப்பதெல்லாம் உன்னுடைய அகங்காரத்தை காட்டுகிறது அப்படின்னு சொன்னார். இவ்வளவு திமிரு, கடவுளுக்கே நம்ம கொடுக்குறோம் என்ற திமிரு அப்படின்னு சொன்னார். பாருங்க எப்படியெல்லாம் சொல்றாங்க, எப்படியெல்லாம் வந்து அதை மோசமாய் காட்டுகிறார்கள். பாருங்க வார்த்தைகளை வந்து சவுக்காய் உபயோகப்படுத்துவது, நாவின் சவுக்குக்கு வந்து நல்லவர்களுக்கு நாவின் சவுக்குகள் வருவதில்லை, உனக்கு எல்லாம் நாவின் சவுக்கு வருவது, அதுக்கு வந்து காரணம் நீ அந்த மாதிரி பாவம் பண்ணியிருக்கிற, அந்த மாதிரி தவறு பண்ணியிருக்க, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி மோசமான விளைவுகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மை பார்த்து வேதனை உண்டாக்கும்படியாய் சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அடிக்கடி வந்து இந்த மாதிரி வேதனைப்படுத்தும்படியாய் நம்மை பார்த்து பேசுபவர்களை குறித்து நான் ஜபிக்கும் போது இப்படி ஜபிப்பேன். ஆண்டவர் ஜபிச்ச மாதிரி, ஆண்டவரே இவர்களுடைய குற்றங்கள் அதிகமாயிடக்கூடாது இந்த மாதிரி அவங்க பேசுறதுனால அப்படின்னு சொல்லி நான் ஜெபிப்பேன். அதனால நம்மளை பத்தி முதல்ல அந்த மாதிரி பேசுவதற்கு தமிழ்ல ஒரு வார்த்தைகள் உண்டு, கல்லடிப்பட்டாலும் சொல்லடிப்படக்கூடாது அப்படின்னு. ஏன் நாவின் சவுக்கு அதுதான், ஏன் அந்த வார்த்தைகள் இருக்கு, ஏன் நம்முடைய முன்னோர்கள் அதை சொல்லி வச்சாங்க, ஏன் சொல்லி வைத்தார்கள் என்றால், சொல்லடியால் தாக்கப்படுகிறவர்கள் தேவனாலே கிருபை பெறுவார்கள், எப்படியாவது அவங்களை கம்ஃபர்ட் பண்ணுவார் அவர், அது வேற விஷயம். ஆனால் சொல்லால் அடிக்கிறார்கள் இல்லையா, அவங்க தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள், எப்படியாவது கடவுள் வந்து நியாயாதிபதி இல்லையா. அதனால நம்ம வந்து காத்து கொள்ள வேண்டும், யாரும் நம்ம இடத்திலே அவர்களுடைய பாவம் நம் இடத்திலே நிறைவாகாதபடிக்கு நம்ம அவர்களையும் பாதுகாக்க வேண்டும், நம்மையும் பாதுகாக்க வேண்டும். சில சமயம் வழக்குகளிலே நான் வந்து பார்த்திருக்கிறேன், அந்த நீதிபதி வந்து எச்சரிப்பார், நீ பேச போற வார்த்தைகளை குறித்து நீ ஜாக்கிரதையாக, நீ ஒரு வார்த்தை தப்பாய் பேசினா நான் உன்னை சிறையில் அடைக்க வேண்டியது இருக்கும் அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். வார்த்தைகள் தான், வார்த்தைகள் தான் மனிதர்களை கட்டுகிறது, கிருபையுள்ள வார்த்தைகள். வேதனையாய் உண்மையாய் பேசப்படும் காரியங்கள் கூட தவறான நோக்கத்திலே சொல்லப்படுவதனாலே மனிதர்களை கொன்று போடுகிறது. எப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து நம்ம பேசுறோம், நாம் எலிபாஸ் மாதிரி பேசுகிறோமா, ஆனால் அந்த ஆண்டவராகி இயேசு மாதிரி பேசுகிறோமா? எல்லாரும் கல்லை எடுத்துட்டு வந்து வந்து சொன்னாங்க, இவரை வந்து நீங்க கல்லால எறியணும் அப்படின்னு சொல்லி மோசே சொல்லி இருக்கிறார், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு
விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணாம் அவள். அப்போ ஆண்டவரிடத்திலே, அப்ப உண்மையாது, உண்மையிலேயே வசனம் அப்படி இருக்கா, அந்த பெண்ணை வந்து கல்லால் எரிந்து கொள். ஆமா, மோசே சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் வந்து சரி உண்மை அதுதான், உண்மைதானுங்க, சரிங்க, நான் என்னால என்ன பண்ண முடியுமா, அது உண்மைய சொல்றாங்க, சத்தியம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் சொல்லல. அவர் வந்து அவங்களுடைய ஆட்டிடியூடை அறிந்து அவர்களுடைய தவறான நோக்கத்திற்காக அந்த வசனங்களை அவர்கள் பிரயோஜனப்படுத்துகிறார்கள் என்பதை அறிந்து அவங்களை பார்த்து சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவர்கள் முதல் கல்லேறிங்க அப்படின்னு சொன்னார். அதனால அவள் செய்தது சரின்னு அர்த்தம் கிடையாது, அவங்களுடைய ஆட்டிடியூடு தப்பு. அதுக்கப்புறம் வந்து அவளை அவர் எச்சரித்து, நானும் உன்னை தீர்க்கிறதில்லை, போ இனி பாவம் செய்யாதே என்று அனுப்புகிறார். நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகள்? உண்மை என்று சொல்லி மற்றவர்களை தீமை செய்கிறோமா? உண்மை என்று சொல்லி மற்றவர்களை கிளறி கிண்டி விடுகிறோமா? ஜாக்கிரதையாய் இருப்போம் நம்முடைய வார்த்தைகளை குறித்து. இந்த காட்சியில என்ன இப்ப தெரியுதுன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ இவங்க பேசுறத பின்னாடி வருது, அவர் என்னெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் எப்படி பதில் சொல்றாருன்னு. ஒவ்வொரு வார்த்தையும் என்ன, யோபுவை சுற்றி என்ன வார்த்தைகள் பேசப்படுகிறது என்பது வந்து பின்னாடி நமக்கு தெரியும். ஏன்னா அவர் எப்படி கவனிச்சிட்டு இருக்காருன்னு, அது திவ்யங்க. என்னை ஒரு பொருட்டென்று கருதி எனக்கு விரோதமாய் சொல்லப்படும் வார்த்தைகளை அறிந்து என்னை ஆறுதல் படுத்தும்படியாய் அவர் வார்த்தைகளினால் பேசுகிறார் அல்லவா, என்னை தேற்றுகிறார் அல்லவா, அது ஒரு திவ்யம். நான் யாரு? ஒரு சாதாரண புழு மாதிரி ஒரு மனிதன். இந்த உலகத்தை ஒரு க்ஷணத்திலே படைத்த தேவன் இல்லையா, பல்லாயிரம் கோடி ஒளியாண்டுகள் நீண்ட இந்த உலகம், அவர் நினைத்தால் எல்லாம் இருக்கிறவைகளாய் காணப்பட்டது. இந்த இருக்கிறவைகளாய் காணப்பட்டது அவர், இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளாய் அழைக்கிற அவர், அவ்வளவு வல்லமையும் ஞானமும் உடைய தேவன் என்னை ஒரு பொருட்டென்று கருதி நாவின் சவுக்குகளினால் மனிதர்கள் தவறான நோக்கத்தோடு உண்மையை சொல்வதாக என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கும் போது என்னை தாங்குகிற அவருடைய வார்த்தைகள். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், மனிதன் வந்து அப்பங்களினால் மட்டுமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த மாதிரி தப்பா பேசிட்டு போன பிறகு ரொம்ப வேதனையா இருந்தா உடனே வேதத்தை வந்து படிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் நிச்சயமாய் பேசுவதை, அவருடைய திவ்ய பிரசன்னம் உங்களை சுற்றி உலாவி அவருடைய வார்த்தைகள் வந்து அவங்க பேசினதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் வரும். ஒரு முறை நான் இதை சொல்லி முடித்து விடுகிறேன். ஒரு முறை நான் என்னுடைய ஒரு பெரிய பட்டப்படிப்புக்காக ரொம்பவும் பிரயாசப்பட்டு காத்திருந்தேன். அப்போ நான் வந்து ஓப்பனாக எல்லா இடத்துலயும் நான் இயேசு கிறிஸ்துவிடத்துல ஜபம் செய்திருக்கிறேன், அவர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு தெரிந்த ஒருவர் என்னை பார்த்து இப்படி சொன்னார், ஏமாந்து போகாதே, உங்க கடவுள் வந்து கிறிஸ்தவ கல்லூரியிலே வேற எங்கன்னா வந்து ரொம்ப வல்லமை உடையவரா இருக்கலாம், இந்த கல்லூரியெல்லாம் இங்க எல்லாம் பணத்தை அப்படி அப்படியே வாங்கி சாப்பிடுறவங்க, இங்கெல்லாம் அவர் இடத்துல வல்லமை எல்லாம் ஒண்ணு விளங்க அப்படிலாம் மாதிரி ஏதோ சொன்னாங்க. அவர் வந்து கிறிஸ்தவ கல்லூரிக்கு கடவுள், இந்த கல்லூரிக்கு அவர் கடவுள் அல்ல அப்படின்னு சொல்லி என்னை வேதனைப்படுத்தி என்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ணி விட்டார் அவரு. அப்போ நான் அன்றைக்கு இரவு நான் என்னுடைய வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு வசனத்தை அன்னைக்கு எனக்காக வைத்திருந்தார். அந்த வசனத்துல இப்படி போட்டிருக்கு, இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து பற்றி மற்றவங்க சொல்றாங்க, அவங்களுடைய தேவன் மலை தேவர்கள், மலைக்கு பிரதேசங்களுக்கு அவர் தேவன், சமவெளி பிரதேசங்களுக்கு அவர் தேவன் கிடையாது அப்படின்னுட்டு சொல்லும் போது ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து பதில் சொல்றாரு, நான் மலைகளுக்கும் தேவன் சமவெளிகளுக்கும் தேவன். இதை பார்த்தவொன்னே எனக்கு கண்களிலே கண்ணீர். அதாவது இது ஒரு சாதாரண ஒரு டயலாக் இல்லையா, ஆனா அவர் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி பேசுறான்,
என்னுடைய பிள்ளைக்கு நான் என்னுடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும், கொடுத்து கட்ட வேண்டும். அது எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அதாவது நம்மை தாக்கினவனுடைய வார்த்தைகள் கொடுத்த துன்பத்தை விட இத்தேவாதி தேவன் நமக்காக அன்னைக்கு அந்த வசனத்தினாலே அவர் கொடுக்கும் பதில் நம்மை அவ்வளவு சந்தோஷப்படுத்துகிறது, அவ்வளவு ஒரு இன்பத்துக்குள்ளாய் கொண்டு வந்து தள்ளுகிறது. அவ்வளவு அற்புதமான காரியம். யார் பேசினா அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மை காயப்படுத்தின மனிதர்கள் சாதாரண மனிதர்கள். நேற்று பெய்த மழையிலே இன்று பூத்த மலர்கள் மாதிரி அவர்கள் ஒழிந்து போகிறார்கள். தேடினாலும் காண முடியாது. ஆனால் இவர் யார்? நீண்ட ஆயுள் உள்ளவர், எப்பொழுதும் நித்தியத்துக்குள்ளாய் நம்முடைய உலாவதற்காக நம்மை அழைத்தவர், நமக்காக தன்னுடைய உயிரை சிலுவையிலே கொடுக்க. அப்படிப்பட்ட தேவாதி தேவன் நமக்காக வந்து பேசுறார். அது திவ்யம். இந்த நம்ம பார்த்த எல்லா காரியத்திலும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் பதில் அளிக்கிறார் யோபுவுக்காக. அது திவ்யம். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த திவ்ய காட்சிகள். நல்லாண்டவர, என்னுடைய வாழ்க்கையிலேயும் திவ்ய பிரசன்னம் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறதற்காக நன்றி. எங்களை சுற்றி இருக்கும் தீமையான சொற்கள், உண்மையை பேசுகிறேன் என்று சொல்லி தீமையான சொற்கள் உலாவி கொண்டிருக்கிறது. ஆனால் உம்முடைய வார்த்தைகள் எங்களை எப்பொழுதும் ஆண்டவரை உற்சாகப்படுத்தும்படியாய் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு எங்களை வாழ்வித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த திவ்ய வார்த்தைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசும் எங்களுடைய வார்த்தைகளிலே நாங்கள் ஜாக்கிரதையாயிருக்க எங்களுக்கு உதவிச்சது. எப்பொழுதும் எங்களுடைய வார்த்தைகள் உண்மை பிரியப்படுத்த எங்களுக்கு உதவிச்சு. இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.